ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு என் சமையலறையில். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்வீட் கார்னை வச்சு. நார்மலாக ஸ்வீட் கார்ன் எல்லாம் சும்மா நார்மலாக பாயில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஈவன் நம்மளுமே. இதை வந்து இது மாதிரி மசாலாஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, நிறைய சாப்பிடுவாங்க. வாங்க அந்த ஸ்நாக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட்கில் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்றைக்கி ஒரு சோள கருது அப்படி எடுத்துருக்கேங்க, எடுத்து நல்லா உதுத்தி வச்சுருக்கேன். இது பார்த்தோம்னா 2 கப்பு வருங்க. ஸோ இது மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. உதுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சைடு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் நான் எடுத்து வச்சுருந்த சோளத்தை இதில் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 to 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா பாயில் ஆயிரும். இந்த கார்ன் வந்து சீக்கிரம் பாயில் ஆயிரும். நல்லா உப்பு போட்டோன்னே கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக உப்பு வந்து சேர்ந்து பாயில் ஆகும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கார்ன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இனி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம இதை வந்து ஒரு வடிக்கையில் போட்டு நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. உடனே வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் போடக்கூடாது, ஏன்னா மசாலாஸ் போட்டால் இது கூட ஒட்டாமல் இருக்குங்க. அதனால் ஒரு 75% தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம போடும்போது வந்து மாவு வந்து ஈவனாக அது கூட ஒட்டி வருங்க. இது நல்லா வடியட்டும். பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுடலாங்க. சோளத்தை ஒரு பவுலில் சேர்த்ததும் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு அதை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 3 to 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்து நம்ம நல்லா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடயே நம்ம கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை ஒட்டுக்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கார்னில் நல்லா ஒட்டி இருக்குது. சப்போஸ் இது மாதிரி ஒட்டாதவங்களுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த கார்னில் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்கள் ரொம்ப கோல்டன் கலரில் வர வரைக்கெல்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜில் வந்து கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் வந்து நீங்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பார்க்கும்போது அப்படி தான் வெடிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா இதில் இருந்து ஒரு நிமிஷம் விட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னு விட்டுட்டோம்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொறிச்சு நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ ஃப்ரை ஆனது கூட 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, ஏன்னா இதுக்கு மெயினே சாட் மசாலா தாங்க, அந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட கிறிஸ்பி கார்ன் சாட் ரெசிபி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மலைக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் கார்ன் இருந்ததுன்னா ஒரு 15 மினிட்ஸில் குயிக்காக செய்கிற ஸ்நாக்கு தான். எப்போவும் பாயில் பண்ணி அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஈவன் நமக்குமே எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம், இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பி ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங்.